ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் டெய்லி டாஸ்க் நம்பர் 2ல இருக்கிறோம். 8/3/2020 இன்னைக்கு போடுற டாஸ்க் இது. இன்னும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு 19 டேஸ் தான் இருக்குது, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் பிளஸ் சயின்ஸோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸு ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கான டாஸ்க் தான் பார்த்துட்ருக்குறோம். நான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம்க்காகவும் போடுறேன். இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. இன்னும் 19 டேஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சீக்கிரமாக படிச்சுருங்க. 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் இங்கிலீஷ்க்கு பார்த்தாச்சு, இப்போ 5 மார்க்ஸ் பாருங்கள். ஒரு 10 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும்னு நினைக்கிறேன். படிக்க முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, எங்களால் படிக்க முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நம்ம ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 10 க்வெஸ்சன் 12 க்வெஸ்சன்ஸ் படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் படித்து தான் ஆகணும். மெமரி போயம், 3 மெமரி போயம் கொடுத்துருக்குறேன், எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கே படித்து முடிச்சுருங்க. சேஞ்ச் இன் டு அதர் வாய்ஸ், இதில் வந்து ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன், என்ன எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கிலீஷ்க்கான டெய்லி டாஸ்க்கை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இதில் எது தெரியுது தெரியலன்றது நோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கே படித்து முடிச்சுருங்க. சயின்ஸ் அறிவியலுக்கான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டெய்லி டாஸ்க் நம்பர் 2ல இருக்கிறோம் நம்ம. ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு தமிழில் மட்டும் கொடுங்க, இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லி. நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு இங்கிலீஷையும் தமிழையும் சேர்ந்து கொடுத்துருக்குறேன். எல்லா க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸை பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க, தெரியுதான்னுட்டு. தெரியாத க்வெஸ்சன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்குள்ளே படித்து முடிச்சுருங்க. இன்னைக்கு ரெண்டுமே நீங்கள் இன்றைக்கி படித்து ஆகணும். சயின்ஸ்லேயே நான் உங்களுக்கு 10 2 மார்க்ஸ் கொடுத்துருக்குறேன், அந்த 10 2 மார்க்ஸுமே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்ததாக தான் இருக்கும். மேக்ஸை ஃபாலோயிங் எல்லாமே நமக்கு நம்ம சேனல்லே ஷார்ட்கட்ஸில் இருக்குது, இது வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ஸை பார்க்காதவங்க போய் பார்த்துங்க, ஈஸியாக இருக்கும் எல்லாமே. மேக்ஸ்க்கெல்லாம் தியரம்ஸ் ஈஸியாக போட்டிருக்குறேன், எல்லாத்தையும் பார்த்து ஈஸியாக என்ஜாய் பண்ணி படிங்க. ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்துருக்குறேன், ப்ராப்ளம் சம்ஸ் ஒரு 3 கொடுத்துருக்குறேன், இந்த சம்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். தெரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லித்தரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த டெய்லி டாஸ்க்கை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். படித்து தான் ஆகணும், இன்னும் உங்களுக்கு 19 டேஸ் மட்டும்தான் இருக்குது. நான் கவுண்ட் டவுனும் நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே வரேன். இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி என்னென்ன படிக்கணும்னு டைம் டேபிள் போட்டு வச்சு படிங்க. எல்லாமே உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்ததுலேருந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டே நான் உங்களுக்கு தமிழும் சோஷியலும் போட்டிருந்தேன், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து. இன்றைக்கி இங்கிலீஷ் சயின்ஸ் போட்டிருக்கிறேன், நாளைக்கு மேத்தமேட்டிக்ஸ் மட்டும். மேக்ஸில் இருக்கிறது எல்லாமே மாடல் க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதை ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி டைம் டேபிள் அலாட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் எல்லாமே சிம்டம் எடுக்க முடியும். நம்ம மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கக்கூடாது, சென்டம் எடுக்கிறதுக்காக படிக்கணும், அப்படி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். தேங்க்யூ.